சூப்பர் ஸ்டாரின் அடுத்தடுத்த ஐந்து பிரம்மாண்ட பட இயக்குநர்கள் ரெடி. அண்ணாத்து தான் கடைசி படம், இதற்கு மேல் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கவே மாட்டார் அப்படின்னு பேச்சுகள் எழுந்த நிலையில உடனடியாக நெல்சன் இயக்கத்துல தலைவர் 169 படத்தின் அறிவிப்பை வெளியிட்டாரு ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் உடல் நலக்குறைவு காரணமா அமெரிக்காவில சிகிச்சை எடுக்க திடீர்னு சென்று விட்ட நிலையில அண்ணாத்த படமே முழுசா முடிந்து வெளியாகுமா அப்படின்னு ஏகப்பட்ட பேச்சுகள் அடிபட்டது. மேலும் படப்பிடிப்பு தளத்துல சிலருக்கு கொரோனா பரவ படப்பிடிப்பை நிறுத்தப்பட்டதும் சர்ச்சையை கிளப்பியது. ஆனா பல தடைகளை கடந்தும் அந்த படத்தை கடந்த தீபாவளிக்கு வெளியிட்டு வசூல் வேட்டையை நடத்தியது. ரஜினிகாந்த் அடுத்து யார் இயக்கத்துல படம் பண்ண போறார் என்கிற கேள்வி விஸ்வரூபம் எடுத்த நிலையில அதற்கு பதிலாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல நெல்சன் இயக்கத்துல அனிருத் இசையமைப்புல தலைவர் 169 படம் உருவாக போகுது அப்படிங்கிற செம மாச அறிவிப்பு சமீபத்துல வெளியாகி ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்தது. வெற்றிமாறன் இயக்கத்துல நடிகர் ரஜினிகாந்த் ஒரு படத்துல நடிக்க போறார் அப்படிங்கிற தகவல்களும் வெளியான நிலையில ரஜினிகாந்தின் 170வது படத்தை வெற்றிமாறன் தான் இயக்க போறார் அப்படின்ற நெருங்கிய வட்டாரங்கள் உறுதியா தகவல்களை சொல்லியிருக்காங்க. 170வது படம் மட்டுமல்ல 171, 172, 173 மற்றும் 174 அப்படின்னு அடுத்து ஐந்து படங்களுக்குமான மாஸ் பிளான நடிகர் ரஜினிகாந்த் போட்டிருக்காராம். இதுல பல படங்களை சன் பிக்சர்ஸ் நிறுவனமே தயாரிக்கும் முடிவுல இருக்கிறாங்க. மேலும் அண்ணாத்த படத்தை இயக்கிய சிறுத்தை சிவா ஒரு படத்தை இயக்க போறார் அப்படின்னு, அருண்ராஜா காமராஜ் அல்லது பாண்டியராஜ் ஒரு படத்தை இயக்குவார் அப்படின்னு பேச்சுக்கள் அடிபட்டு வருது. மேலும் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமா சிவாஜி எந்திரன் 2.2 படங்களை இயக்கிய இயக்குனர் சங்கர் இயக்கத்திலயும் ஒரு படத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க போவதா பேச்சுக்கள் அடிபட்டு வருது. ஒவ்வொரு படத்துக்கும் 40 நாட்கள் கால் ஷீட்ல நடிக்க முடிவு செய்திருக்க ரஜினிகாந்த் சங்கர் படத்துக்கு மட்டும் கூடுதல் கால் ஷீட் ஒதுக்குவார் அப்படின்னு பேச்சுகள் அடிபட்டு வருது. ஆனா ஒவ்வொரு படத்தையும் முடித்த பின்னர் தான் அடுத்த பட அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னு நெருங்கிய வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. பீஸ்ட் லீக்கால் நெல்சனிடம் விஜய் சொன்ன வார்த்தை. சமீபத்துல வெளியான அரபிக்குத்து பாடல் அமுக வரவேற்பை பெற்று வரும் நிலையில ரசிகர்கள் தற்பொழுது பீஸ்ட் டீசரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாதம் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில இன்னும் படம் வெளியாவதற்கு 1 மாத காலமே இருக்குது. எப்படியும் படம் வெளியாகும் 1 மாசத்திற்கு முன்னாடி டீசர் வெளியாவது வழக்கம். எனவே விஜயின் பீஸ்ட் படத்தின் டீசர் இந்த மாதம் மார்ச் மாசத்துக்குள்ள வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் இது பற்றிய அறிவிப்பை படக்குழு வெளியிடும் அப்படின்னு தெரிய வருது. சில பீஸ்ட் படத்தின் காட்சிகள் சிலவும் லீக் ஆகி இருக்கிறதா சொல்லிட்டு வராங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த விஜய் ரசிகர்கள் அப்படி போட்டோ மற்றும் வீடியோ ஏதாவது லீக் ஆயிருந்துச்சுன்னா அது தயவு செய்து யாரும் பகிர வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. தற்பொழுது இந்த பீஸ்ட் போட்டோ லீக் ஆன விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பீஸ்ட் படத்துல இடம்பெறும் ஒரு காட்சியின் காணொலி இணையத்துல வெளியாகிறது. இதனால அந்த படக்குழுவினர் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஏற்கனவே பீஸ்ட் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் வெளியே கசிந்ததுனால விஜய் கடும் கோபத்துல இருக்காரு. இந்த நிலையில மறுபடியும் அதே போன்ற காணொலி பதிவு வெளியானதை அடுத்து படப்பிடிப்புக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கதா தகவல். யார் இவ்வாறு அத்துமீறி செயல்பட்டாங்க என்பதை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்குமாறு இயக்குநர் நெல்சன் திலீப்குமார் கிட்ட சொல்லியிருக்காராம் விஜய். இதற்கிடையே பீஸ்ட் படம் தொடர்பான புகைப்படங்கள் காணொலி பதிவுகளை சமூக ஊடகங்களை யாரும் பகிர வேண்டாம் அப்படின்னு அந்த படக்குழுவினர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதையடுத்து விஜய் ரசிகர்கள் படங்களை பகிர்வதை நிறுத்தியிருக்காங்க.